நீங்க கேட்டுட்டு நியூ இயர் ஸ்பெஷல் சுட்ட கதை. Only on Radio Mirchi 98.3 FM with me Sendil. இது செம்ம ஹாட் மச்சி. ஒரு அழகான காலை பொழுது, மணி ஒரு 6 இருக்குங்க. அப்ப பறவைகள் எல்லாம் கண்ணு முழிச்சு ஒன்னு தொண்ணுக்கு குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு இருக்கு அவங்கவுங்க பாஷையில. கம கமக்கும் ஃபில்டர் காப்பியோட நம்ம படத்துடைய ஹீரோ, நம்ம ஹீரோயின் படத்திற்கு படுக்கை பக்கத்துல வந்து உக்காந்து நம்ம ஹீரோயின் தூங்குற அழக ரசிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள, நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம போயிருந்தீங்கன்னா நான் இவ்வளவு இழந்திருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப வில்லன் மாதிரி ஒரு அலாரம் அடிக்க நம்ம கதையுடைய ஹீரோயின் மெதுவா கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அவங்களையே ரசிச்சு பாத்துட்டு இருக்கிறத உணர்ந்து, என்ன இன்னைக்கு புதுசா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ சடார்னு அவங்க கைய பிடிச்சு, பத்மா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், கல்யாணத்துல பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், முதல் தடவை கல்யாணம் செய்யும் போதுதான் குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம், இந்த தடவையாச்சும் குடும்ப சம்மதத்தோட கல்யாணம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு சின்னதா ஒரு ரிக்வெஸ்ட். ஓகே உன் இருப்போம், கண்டிப்பா நம்ம பசங்க பேர பசங்கிட்டலாம் நான் பர்மிஷன் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பாக்குறீங்க, நம்ம கதையுடைய ஹீரோ சரவணனுக்கு 70 வயசு, ஹீரோயின் பத்மாக்கு 65 வயசு. ஏதோ நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி அவ்வளோ ஒரு அன்யோன்யம், அவ்வளோ ஒரு க்ளோஸ்னஸ், அவ்வளோ அன்பு. நாமெல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற எப்பவுமே இளமை மாறாத யங் கப்பிள்ஸ் அவங்க. ஆனா அவங்க கல்யாணத்தப்ப அவங்க எவ்வளோ வெறுத்தாங்க தெரியுங்களா ஒருத்தர் ஒருத்தர். அவங்க கல்யாணமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு. சரவணன் பத்மா அவங்களுடைய காதல் கதை எப்படி ஆரம்பிச்சது தெரியுங்களா? அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு கிராமத்து வீடு, அந்த ஊரே அசந்து போற அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குதுங்க. ஆமா, பெரிய பெரிய வாழை மரங்கள், சொந்தக்காரங்க, சீர்வரிசைகள் அப்படின்னு ஒரு பயங்கர மங்களகரமான ஒரு ஃபங்க்ஷன் அங்க நடக்க ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம 25 வயசு சரவணனுக்கும் 20 வயசு பத்மாக்கும் அந்த வீட்டுல நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. வீடே இவ்வளவு சந்தோஷத்துல இருக்கும் பொழுது அங்க ஒரு குட்டியா ஒரு யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு நம்ம ஹீரோ சரவணன் ரூமை எட்டி பார்த்தா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எவ்வளவு தடவை சொல்றது வேண்டான்னு, உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கல என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, இப்ப நான் கேட்டேனா என கல்யாணம் பண்ணி வைங்க வைங்கன்னு, போய் போய் அதை திமிரு பிடிச்சவள என்ன கட்டி வைக்கிறாங்க, அவ ஒரு அடங்கப்படாரு உங்களுக்கு தெரியாது, சோத்துல விச வைப்பாளா இல்ல தூங்கும் போது கல்ல தூக்கி தலையில போடுவலாம், டெய்லி நான் பாத்துட்டே இருக்கணும், எனக்கு என்ன தலையெழுத்தா, இதுக்கும் மேல ஏதாவது பண்ணிட்டு இது மாதிரி பேசிட்டு முன்னாடி வந்தீங்க நான் ஊரை விட்டு ஓடி போயிருவேன். இங்க இப்படின்னா அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பத்மா ரூம்ல பார்த்தா, சம்மதம் இல்லாம அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ சரவணன் ஊரை விட்டு ஓட பெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வயக்காட்டு பக்கமா நில வெளிச்சம் கூட படாம யாருக்கும் தெரியாம இருட்டுக்குள்ள ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுறாரு. அப்ப திடீர்னு ஒரு கிணத்துக்குள்ள யாரோ விழுந்த மாதிரி ஒரு சத்தம். என்னன்னு புரியாம தான் ஊரை விட்டு ஓடணுன்ற நினப்ப கூட மறந்து தண்ணியில விழுந்த அந்த ஆள் யாரு, அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு நோக்கத்தோட சரவணன் அந்த கிணத்த நோக்கி ஓடுறான். அப்ப திடீர்னு அவன் கால ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வலி, கால ஒரு விஷமுள்ளு குத்துனது கூட பொருட்படுத்தாம அந்த ஊரை விட்டு ஓடுறமே அப்படின்ற எண்ணத்தை கூட மறந்து அந்த இருட்டில் கிணத்துல விழுந்த அந்த உசுரை காப்பாத்த கிணத்துல குதிச்சு அங்க சாவோடு போராடுற அந்த உசுரை காப்பாத்தி மேல கொண்டு வந்தான் ஒரு பெண். இருட்டில் யாருன்னே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நில வெளிச்சத்துல அவன் முகத்தை பார்த்தான். அவனுக்கு ஒரு பெரிய ஷாக், யார கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன்னு இந்த ஊரை விட்டு ஓடி போக இருந்தானோ அந்த பத்மா. இவளா அப்படின்னு கீழே போட்டு போலான்னு அவன் புத்தி சொன்னாலும் அவன் மனசு கேட்கல. அவன் மேல இருந்த வெறுப்பு ஒரு நிமிஷம் மறைஞ்சு போய் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஒரு படபடப்பு துடி துடிப்பு அவனையும் அறியாம அவன் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. ஏ பத்மா, பத்மா எழுந்திரு, பத்மா பத்மா கண்ணை திறந்து பாரு, எழுந்திரி எழுந்திரி பத்மா எழுந்திரி கண்ண. நீயா மூஞ்சில முழிக்க கூடாதுனாலும் இந்த சரவணன் காப்பாத்தும்
உன் உசுறு எடுக்கிறது எனக்கு நோக்கம் இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு எங்க ஏன் உசுறு எடுத்துருவியோன்னு எனக்கு பயம். ஒழுங்கா ஊடு போய் சேர்ற வழி பாரு. என்ன பாக்குற? போ. கால் கட்டு போடுறாங்கன்னு பயந்து ஓடி போய் இப்ப உண்மையிலே கால்ல கட்டு போட்டு வீட்டுல படுக்க வச்சுட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள நேத்து நைட்டு நடந்த சம்பவம் வந்து வந்து போயிட்டு இருந்தது. மயக்க நிலையில இருந்த பத்மாவுடைய முகத்தை அவனால மறக்க முடியல. ஏன் அவளுக்கு போய் பரிதாபப்பட்டேன் அப்படின்னு அவன் மேலே அவனுக்கு ஒரு கோபம். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது மேல பார்த்தா அவன் முன்னாடி பத்மா வந்து நிக்கிறா. எப்படி இருக்குது காலு? ஏய், ஊருக்குள்ள வாட்ட சட்டமோ ஒரு பையன் இருக்க கூடாதே, உடனே வந்துருவீங்களே காலங்காத்தால அலங்காரம் பண்ணிட்டு. ஏய், உன்னை யார் பாக்க வந்தது? உங்க வீட்டு நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் பாக்க வந்தேன். அடிங்க, உன்னை காப்பாத்த போய் தானே என் காலில முள்ளு குதிச்சு. எனக்கு பயந்து நீ கிணத்துக்குள்ள தற்கொலை பண்றது குச்சிய, அது ஊருக்குள்ள சொல்லவா? நீ என்ன பார்த்து பயந்து ஊரை விட்டே ஓடி போனிய, அத சொல்லவா? ஏய், பொம்பளை புள்ளன்னு பாக்குறேன், போயிரு, இல்ல அப்பி போடும், அப்பி போடி. உங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க உண்மையிலேயேவா சண்டை போட்டுக்கிறாங்க? ஐ டோன்ட் திங்க் சோ. மோதல்ல தான் காதல் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம ஹீரோவுடைய கால் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைந்த உடனே அவர் தன்னுடைய புல்லட்ல கோயில் பக்கமா வந்தார். எதிர்க்க பார்த்தா பத்மா கோயில இருந்து பூஜை தட்டோட வெளியில வந்தான். சரி, ஏதாச்சும் பிரசாதம் கொடுப்பாளே அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்தோட நம்ம ஹீரோ சரவணன் புல்லட்ட கொஞ்சம் ஸ்லோ பண்ணார். அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஆளும் அவனும் புல்லட்டும் எரும மாட்டுல யமதர்ம வந்த மாதிரி. யார பாத்து யமங்கிற? இந்த யமன் தான் அன்னைக்கு நீ கிணத்துக்குள்ளார குதிக்கும் போது உன்னை காப்பாத்தினது, தெரிஞ்சுக்கோ. சரிங்க யமதர்மராஜா, அடுத்த வாட்டி திருவிழாக்கு உங்களுக்கு பொங்கல் வச்சிடறேங்க. இருடி இருடி, இப்படியே பேசிட்டு உன் வாய் விளங்காம போறக்கு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துடுறேன். அந்த நேரத்துல அந்த கோயில் குருக்களே எதிர்க்க வந்தார். சரவணனை பார்த்தோன்னே ஒரு பெரிய ஆச்சரியம். சரவணா, 100 ஐஸ்பா, இப்பதான் அம்பாளுக்கு உன் பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வர, நீயே எதிர்க்க வர? என் பேர்லயா? என் பேர்ல யார் சாமி அர்ச்சனை பண்ணா? என்னப்பா இப்படி கேக்குற? உன்னோட வருங்கால மனைவி ஒரு வாரம் விரதம் இருந்து உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போற, நோக்கு தெரியாதா? இது யாரு? நம்ம பத்மாவா? இப்பதான் ஆச்சரியத்தோடவே பத்மா போன வழிய திரும்பி பார்த்தா. பத்மாவும் அங்கிருந்து மெதுவா அவனை திரும்பி பார்த்து ரொம்ப ஒரு அழகான வார்த்தை சொன்னா. அவங்களை அறியாமலே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அன்பு, நேசம், அக்கறை, பாசம், மொத்தத்துல காதல் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது வெளியில சொல்ல அவங்க ஈகோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கலங்க. அந்த மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோயினுக்கு கடைசி எக்ஸாம். அவங்க அப்பாவை வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். வண்டி பாதி வழியிலே மக்கார் பண்ணிடுச்சு. அவளுக்கு அந்த எக்ஸாம் எப்படியாச்சும் எழுதணும்னு படபடப்பு. அந்த வழியில நம்ம ஹீரோ புல்லட்ல வந்துட்டு இருந்தார். ஹீரோயினோட அப்பா ஹீரோவை பார்த்து, நின்னாலும் இவனோட நான் வண்டியில போக மாட்டேன். மாமா, அவ படிச்சு இப்ப என்ன பண்ண போறா? காலேஜ் எல்லாம் போயிட்டு பேசாம வீட்டு கூட்டு போயிருங்களேன். இந்த போராட்டத்துல ஜெயிச்சது என்னவோ நம்ம ஹீரோயினோட அப்பா தான். ஆமாங்க, கடைசியில சரவணன் பத்மாவை புல்லட்ல ஏத்திட்டு கிளம்பிட்டாரு. மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் வெளியில காட்ட முடியாம வண்டியை ஓட்டிட்டு போறாரு. சேம் சேம் ஸ்வீட் மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் அதே மனநிலை தான். ஆனா வெளியில காட்டிக்கல, அப்படியே சந்தோஷமா பைக்ல போய் காலேஜ்ல இறங்குறாங்க. ஹீரோ நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் தேங்க்ஸ் ஏதாச்சும் சொல்லுவாளோ அப்படின்னு எதிர்பார்த்தவளை பார்த்தா ஹீரோயின் சொன்னாங்க பாருங்க, ஒழுங்கா பள்ளமேடு பார்த்து கூட வண்டியோட தெரியல, உனக்கு எல்லாம் ஒரு கல்யாணம். அங்க அவ்வளவு வேலையை வச்சுட்டு உங்க அப்பா சொன்னானேங்க இருக்க, உன்ன உட வந்தா நீ என்னைய நக்கல் பேசுவியா? போடி போ, இந்த எக்ஸாம்ல நீ கண்டிப்பா ஃபெயில் தான். போ. ஏய், என்ன கொண்டு வந்து ஓட்டிட்டு யார் அப்புறம் என்ன திருப்பி கூட்டி போவா? உங்க அப்பா தான் வருவார்ல? அப்பா எல்லாம் ஒண்ணு வரமாட்டாரு. ஒழுங்கு மரியாதையா எப்படி நீ கொண்டு விட்டியோ அதே மாதிரி கூட்டிட்டு போ, இல்ல மரியாதை கெட்டுரும். என்னது மரியாதை கெட்டுருமா? தோடா, நீ எப்ப இது வரைக்கும் எனக்கு மரியாதை கொடுத்துருக்க, இப்ப கெட்டுறக்கு? இங்க பாரு, ரொம்ப பேசுனா கல்யாணத்துக்கு அப்புறம் சோத்துல வெஷ்ட வச்சிருவேன். என்னது கல்யாணமா? இப்படியே உங்களுக்குள்ள இருந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா பலமாயிட்டே வந்துச்சு. வேண்டாத நிச்சயதார்த்தம். ஆனா இன்னைக்கு எப்ப கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு.
திடீர்னு ஒரு நாள் ஹீரோடைய வீட்டுல அவங்க வீட்டு வயல்ல நெல் மூட்டெல்லாம் பத்தி எரிஞ்சிச்சு. யாருக்கும் ஒண்ணும் புரியல, யாரு தீ வச்சாலும் தெரியல. ஒன்னும் புரியாத நிலைமையில அவங்க ஒரு ஜோசியரை போய் கேட்டாங்க. அதுக்கு அந்த ஜோசியர், இங்க பாருங்க, பொண்ணோட ஜாதகத்தை 4 வாட்டி சோழி போட்டு பார்த்தாச்சு, ஜாதகம் சரியில்லை, ஜென்மசனி இருக்கு. உங்க குடும்பத்துக்கு இந்த பொண்ணு ராசி இல்லாதவன். நிச்சயதார்த்தம் ஆனதுக்கே எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் ஆயிடுத்து. மீறி கல்யாணம் பண்ணலாம் உங்க பையனோட உசுருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திருங்க, இந்த பொண்ணு வேண்டாம். குடும்பத்துல ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சது. ஜோசியர் சொன்னது அப்படியே ஹீரோவோட வீட்டுக்காரங்க நம்பிட்டாங்க, கல்யாணத்தையும் நிறுத்திட்டாங்க. உங்க பொண்ணு ராசி இல்லாதவன் சொன்னா எந்த அப்பனுக்கு தான் கோபம் வராது. ரெண்டு குடும்பத்துக்குள்ளயும் பெரிய பூகம்பமே நடந்து பிரிஞ்சிட்டாங்க. ஹீரோவுக்கு என்ன சொல்றதும் தெரியல, என்ன செய்யறதும் தெரியல. அவனுக்கு பத்மாவை இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதை அவன் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அவன் ஈகோ இன்னமும் தடுத்து நிறுத்துச்சு. அதே மாதிரிதான் ஹீரோயினுக்கும். இதுக்குள்ள ஹீரோயின் வீட்டுல கல்யாணம் நின்று போன அவமானத்தை சரி செய்யறதுக்காக உடனே பத்மாவுக்கு வேற ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பத்மா கிட்ட அவங்க அம்மா, நீ வேண்டாம் வேண்டாம்னு எத்தனையோ தடவை சொன்ன, நாங்க தான் புரிஞ்சுக்கல. உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நல்ல படிச்ச மாப்பிள்ள வந்திருக்கு, அடுத்த வாரமே உனக்கு கல்யாணம் கண்ணு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு அவன் விருப்பத்தை கூட கேட்காம கல்யாண ஏற்பாடுலாம் செஞ்சிட்டாங்க. பத்மா தன்னுடைய காதலை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தரும சங்கடம். வேற ஒரு மாப்பிள்ள கூட கல்யாண ஏற்பாடு நடக்க பத்மா மனசுக்குள்ள ஒரு சின்ன குருட்டு நம்பிக்கை, தன்னுடைய சரவண எப்படியாச்சும் வந்து தன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பான்ட்டு. அந்த பிரிவு நம்ம ஹீரோ சரவணனுக்கும் ஹீரோயின் பத்மாவுக்கும் இருந்த காதலை இன்னும் தீவிரமாக்கிடுச்சு. அவளுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ சரவணனுக்கு ரொம்ப கோபம், ஆத்திரம். ஆனா அவனுக்கு இருந்த ஈகோ அதை வெளியில காட்ட விடல. ஆனா அவனுக்கும் ஒரு குருட்டு நம்பிக்கை, பத்மாவை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. பத்மாவுக்கு அன்னைக்கு கல்யாணம் தடபுடலா அவங்க அப்பா ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. தன்னுடைய பொண்ண ராசி இல்லாதவன் சொன்ன சரவண குடும்பத்துக்கு மட்டும் பத்திரிக்கை வைக்கல, அதனால அவங்க யாரும் வரல. மணப்பந்தல்ல புது மாப்பிள்ள உட்காந்து மந்திரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஊரே திரண்டு வந்திருக்கு. தாம் தூம்னு மேலத்தாளத்தோட கல்யாணம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மன வரையில கல்யாண கோலத்துல வேண்டா விருப்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு ரெடியா இருக்கா நம்ம பத்மா. மன மேடைக்கு போறதுக்கு இல்லைங்க, நம்ம ஹீரோ சரவண வந்து அவளை எப்படியாச்சும் தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையோட இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சரவண என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் தன்னுடைய ஈகோவெல்லாம் சுக்கு நூறா உடச்சு போட்டு அழுது புலம்பி ஒரு ரூம்ல கதை உடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்ன பண்றது, அவளை காப்பாத்தணுமே காப்பாத்தணுமே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு முகூர்த்தத்துக்கு. முகூர்த்தத்துக்கு நேரம் நெருங்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு. இனிமேல காத்துட்டு இருந்தா எதுவும் நடக்காது அப்படின்னு சரவண முடிவு பண்ணிட்டு தன் மனசை திறந்து பத்மாவை மனவேடையில இருந்து தூக்கிட்டு வரலாம் கிளம்பும் போது அவன் முன்னாடி ஒரு ஆச்சரியம். அவன் முன்னாடி பத்மா, இப்போ நீ என் கழுத்துல தாலி கட்டுவியா மாட்டியா? என் கழுத்துல தாலி கட்டுவியா மாட்டியான்னு கேட்டேன். அது கூட இவ்வளவு மரியாதை தான் கேப்பியா? உனக்குல என்னடா மரியாதை? நீ தான் என்ன தூக்கிட்டு வந்து தாலி கட்டிக்கணும். அதுக்குதாண்டி நான் இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டால கட்டுறா தாலியா? கல்யாணம் மிரட்டலா இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கல்யாணம் மிரட்டி நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் 45 வருஷமா தொடர்ந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ அந்யோன்யமா அன்பா ஒரு நாள் கூட அவங்களை விட்டு விலகாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பேரன் பேத்திலா இருக்கு. இவங்களா ஒரு காலத்துல இப்படி சண்டை போட்டு இருந்தாங்க அப்படின்னு ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய பாட புத்தகத்துல எல்லாம் அவங்க பேர் வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வாழ்ந்துட்டு இருக்காங்க சரவணன் பத்மா. கதை எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா? அண்ட் இன்னைக்கு இந்த லவ் ஸ்டோரிக்கு எனக்கு பக்க பலமா உதவின சில பேரை நான் சொல்லி ஆகணும். இதை முதல்ல ப்ரொடக்ஷன் பண்ண இவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு படம் மாதிரியே உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின நம்ம டோங்லி பாபிக்கு தான் நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல சரவணன் நடிச்ச நம்ம கிருஷ்ணா, அப்புறம் பத்மாவா நடிச்ச வினிதா, அண்ட் இந்த கதை உருவாக்கத்துல ஹெல்ப் பண்ண டோங்லி பாபி, அபினிதா, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா இல்லையான்றத நீங்க ஒரு இமெயில் மூலமா எழுதி அனுப்பலாம். டு செந்தில் அட் ரேடியோ மிர்ச்சி. கதை சுட்ட கதை, இது செந்தில் சுட்ட கதை. Only on Radio Mirchi 98.3 FM. It's Sam Hot Machi.